அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2, காலம் சமீபமாயிருக்கிறது. அத்தியாயம் 8, தலைப்பு எலியா முந்தி வர வேண்டியது. பக்கம் 287 முதல் 292 வரை. ராஜாதி ராஜா தமது வார்த்தைகள் மூலம் தமது வழிகளை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறாரோ அவர்கள் மட்டுமே இந்த மகா நாளின் துன்பத்திலிருந்து விடுபட்டிருப்பர். யோவான் 16:13 வசனம். இவர்கள் சமாதான பிரியராயும் மற்றும் மெய்யான மதத்தை விரும்புகிறவர்களாயும் இருப்பதோடு தேவனுடைய அன்பிலும் ஞானத்திலும் அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்ப அவற்றை நடப்பிக்கும் அவரது வல்லமையிலும் முழு நிச்சயமுடையவர்களாயிருப்பர். பாதுகாப்பு கொள்கையில் மற்றும் ஒழுங்கில் பற்றார்வம் கொண்ட ஜனங்களில் இப்படிப்பட்டவர்கள் மட்டுமே வரவிருக்கிற சமுதாய புரட்சியானது கடந்த காலத்து முற்றிலும் வலுவிழந்த அமைப்புகளை நீக்குவதிலும் 1000 வருட நீதியின் ஆட்சிக்காக சமப்படுத்துகிற உன்னத செயல்முறைகளால் உலகத்தை ஆயத்தப்படுத்துவதிலும் தேவனுடைய திட்டத்தில் ஒரு முக்கிய பங்கு ஆற்றுவதை காண்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் மட்டுமே அந்த புரட்சியான சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடக்க இயலும். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையின் உண்மையான நிலைமையையும் அதற்குரிய ஒரே பரிகாரத்தையும் சுட்டிக்காட்டுகிற இப்படிப்பட்டவர்களின் முயற்சிகள் அநேகமாக தலையிடப்பட்டு குறுக்கிடப்படுகிறது. இப்படிப்பட்டவர்களை தவறாய் புரிந்து கொண்டு இவர்களுடைய முயற்சிகளில் தலையிட்டு குறுக்கீடு செய்பவர்கள் யாரெனில் அதன் மகத்தான விளைவை காணக்கூடியவர்களும் தங்களுடைய சுயசித்தங்களையும் கருத்துக்களையும் திட்டங்களையும் கைவிட மனதில்லாமல் இருப்பவர்களே ஆவர். அடக்குமுறை, நிர்பந்தம், பலாத்காரமான ஏற்பாடுகள் எல்லாம் அவசியம் என்று சிந்திக்கும் வேலை வரும்போது இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் தொழிலாளர் அமைப்புகளையும் மற்றும் அவர்களது உரிமை தவறுகளை பரிந்துரை செய்யும் வெளியீடுகளையும் மட்டுமல்லாமல் தேவ திட்டம் சுட்டிக்காட்டுவது போல் தேசங்களின் இக்கட்டிற்கான மெய்யான காரணத்தையும் அதற்குரிய ஒரே தீர்வை சுட்டிக்காட்டுகின்ற மற்றவர்களையும் கூட தன் பக்கம் சேர்த்து கொள்ளும். ஆம், வருகின்ற ராஜ்யத்தை பற்றிய நற்செய்தியை பரப்புகின்ற பரிசுத்தவான்களின் ஒவ்வொரு முயற்சியையும் நசுக்கும் ஏற்பாடுகள் கொண்டு வரப்படுவதற்கு காலம் இன்னும் அதிக தூரத்தில் இல்லை. இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் எல்லாம் பொது நோக்குடையதாகவும் பொதுமக்களின் நலன் கருதியும் கொண்டு வரப்படுவதாக எல்லோராலும் விவரிக்கப்படுகிறது. இப்படியாக 2 சங்கீதத்தில் முன்னுரைக்கப்பட்டவைகள் நிறைவேறும். நாம் இப்போது நினைத்து பார்ப்பதை காட்டிலும் அதிக கசப்பான கடைசி காலத்தில் இது நிறைவேறும். சபையின் தலையாகிய கிறிஸ்துவினிடத்தில் முன்னமேயே இதன் ஒரு பகுதி நிறைவேறிவிட்டது. அப்போலர் 4:25-29 வசனங்கள். அரசியல் சமூக காரியங்களில் அவசியமான சுதந்திர கட்டுப்பாடுகள் எல்லா சுதந்திரங்களுக்கும் அடித்தளமாயிருக்கக்கூடிய மத சம்பந்தமான காரியங்களுக்கும் அதே அளவில் பொருந்தும். ஒரு நாள் ஒரு பலமான அரசாங்கம் அல்லது ஏகாதிபத்தியம் தற்போதைய மாபெரும் குடியரசை நீக்கி போட்டால் அது ஆச்சரியமாக இருக்காது. விரும்பத்தகுந்த ஒரு பொது மத நம்பிக்கை ஏற்படுவதும் அதை பிரகடனப்படுத்துவதும் அதை தவிர மற்றவைகளை போதிப்பதும் அரசியல் குற்றமாக கருதப்பட்டு தண்டிப்பதும் இனி நடக்கக்கூடிய சாத்தியமான காரியமாகும். இந்த யுக முடிவில் அறுப்பில் நடக்கும் இப்படிப்பட்ட துன்பமானது யூத யுக முடிவில் அறுப்பில் நடைபெற்றவைகளுக்கு இணையாக இருப்பதோடல்லாமல் அப்போஸ்தலர் பவுலும் யோவானும் கூறும் வார்த்தைகளுக்கு ஆழ்ந்த பெரும் அர்த்தங்களை தருவதாகவும் இருக்கும். அப்போஸ்தலர் 4:10-13 வசனங்கள், 23-30 வசனங்கள், 5:29-41 வசனங்கள் மற்றும் 11:19 வசனம், 2 தீமோத்தேயு 4:3 வசனம், வெளிப்படுத்தல் 13:17 வசனம். எலியா சுழல் காற்றில் எடுத்துக் கொள்ளப்படுவதும் யோவான் ஸ்தானனின் சிறையிருப்பும் சிரச்சேதமும்
மெய்சபையின் பூலோக வாழ்வு முடிவடைவதை விளக்குவதாகவும் இருக்கும். நாம் இதிலிருந்து பயனுள்ள இரு பாடங்களை தெரிந்து கொள்ளலாம். எதிர்கால முன்னேற்றங்கள் தீர்க்க தரிசன அத்தாட்சியை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோமா அல்லது தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நிரூபிக்கும். அவைகளில் முதலாவது, உலக ராஜாக்கள் மத தலைவர்களோடு சேர்ந்து கொண்டு தேவனுக்கு ஊழியக்காரர்களாக தூதர்களாக இருந்து அவருக்கு சாட்சியாக விளங்க தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்திற்கும் நமக்கும் விரோதமாக எழும்பும் போது நாம் அவர்களிடத்தில் சரணடைந்து விடாதபடிக்கும் துன்பமானது நம்மை ஆச்சரியத்திற்கும் பயத்திற்கும் வழிநடத்தாமல் நம்மை இன்னும் அதிக உற்சாகத்திற்கு கொண்டு செல்லவும் நமது நிலைமையை விட்டு நாம் தாழ்ந்து போய் விடாத அளவிற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக சத்தியம் என்னும் போராயுதத்தை நாம் தரித்தவர்களாய் மிகவும் தயாராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தற்போதைய உரிமைகளுக்கு மாறான அப்படிப்பட்ட எதிர்கால பிரதிபலிப்புகள் எல்லாம் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளையை ஊக்குவிக்க வேண்டும். மேலும் எந்த அளவுக்கு நட்டு நீர்ப்பாய்ச்சுகிறானோ அந்த அளவுக்கு அறுப்பில் கூலியை பயனை பெறுவான் என்பதையும் நித்திய ஜீவனுக்காய் பலனை சேர்த்து கொள்ளுவதற்கு இதுதான் தகுந்த தருணம் என்பதையும் நினைவில் கொண்டு தற்போதைய மகா அறுவடை சந்தர்ப்பங்களையும் உரிமைகளையும் பயன்படுத்தி கொள்ளவும் மேற்சொன்ன எதிர்கால பிரதிபலிப்புகளை ஊக்குவிக்க வேண்டும். மாபெரும் சுதந்திரத்துடனும் மற்றும் ஒவ்வொரு வழியிலும் நன்மையுடனும் இருக்கும் தற்போதைய சாதகமான கொஞ்ச காலமானது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போடுவதற்கான வெளிப்படுத்தல் 7:3 தெய்வீக ஏற்பாட்டின் காலமாய் இருக்கிறது. இடையில் உள்ள சொற்ப காலம் அதன் பொன்னா வெளிச்சத்தில் பார்க்கப்படுவதாக. ஆண்டவர் சொல்கிறார், பகற்காலம் இருக்கு மட்டும் கிரியை செய்யுங்கள். ஒருவனும் கிரியை செய்ய கூடாத ராக்காலம் வருகிறது. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். எனவே தற்போதைய இந்த குறித்த காலத்தில் முன்னுரைக்கப்பட்டது போல கர்த்தரின் குறிப்பிடத்தகுந்த மகா நாளுக்கு முன்னதாக எலியா தீர்க்கதரிசி வந்ததை நாம் காண்கிறோம். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவே நிற்கிறார் என்று யோவான் கூறியதைப் போல அவனது கடைசி சாட்சியங்களை நாம் கேட்கிறோம். தோற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ மகா ஆபத்து நாளின் அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார். இந்த சாபம் பெரிய ராஜாதி ராஜாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த மிகவும் அவசியம். அவர் பெருகி எலியா சிரித்து முடிவில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். எலியா வகுப்பார் சிலரிடமிருந்து தற்போது இந்த சாட்சியத்தை கேட்பதோடு எலியா வகுப்பார் ஒவ்வொருவரும் எலியா வேலையில் ஈடுபட்டு இந்த செய்தியை அறிவிப்பதில் கடந்த சில காலமாக ஈடுபட்டிருப்பதையும் காண்கிறோம். இப்படிப்பட்ட உண்மையுள்ளவர்கள் மட்டுமே மகிமையடைந்த எலியாவாகவும் 1000 வருட யுகத்தின் பெரும் வெற்றியாகிய இழந்ததை திரும்ப கொடுக்கும் வேளையில் பங்கு பெறுபவர்களாகவும் இருப்பார்கள். எலியா என்ற பெயரின் பொருளில் ஒரு ஆழமான கருத்து காணப்படுகிறது. எலியா என்றால் யெகோவாவின் வல்லமையுள்ளவர் என்று பொருள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற வேலையை செய்யும் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு இந்த பெயர் மிகவும் பொருத்தமானதே. இந்த பாடத்திற்கு முடிவாக தீர்க்கதரிசி எலியாவின் ஊழிய கால முடிவில் எல்லாவற்றையும் விட்டு தனக்கு பின் வந்த எலிசாவை அழைத்த உண்மையை சுருக்கமாக கவனிப்போம். எலியா சுழல் காற்றினால் எடுத்து கொள்ளப்பட்ட போது அவனது சால்வையாகிய அதிகாரத்தையும் இரட்டிப்பான ஆவியையும் வல்லமையையும் பெற்று எலிசா தீர்க்கதரிசியானார். 2 Kings 2:9-16. எலியா கிறிஸ்துவின் சரீரத்தை சபையாகிய ஒரு வகுப்பாரை குறிப்பிடுவதால் எலிசாவும் ஒரு வகுப்பாரை குறிப்பிடுவதாக முடிவெடுப்பது நியாயமானதாக இருக்க வேண்டும். எலியா வகுப்பினரோடு கூட மிகுந்த இரக்கம் பெற்று அதற்கு பின் ஆண்டவரை பின்பற்றுகிற வகுப்பினர் என்று இந்த எலிசா வகுப்பினரை கூறலாம். ஆனால் எலியாவை போன்று இவர்கள் மகிமை அடைவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. இவர்கள் சுழல் காற்று என்னும் துன்பத்தினால்
எலியா வகுப்பாரிலிருந்து பிரிக்கப்பட்டு அவர்களுக்குரிய பங்கையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவார்கள். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அக்கால வேத பண்டிதர்கள், தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலியாவின் ஆவி எலிசா மேல் இறங்கியிருக்கிறது என்று கூறும் அளவுக்கு எலிசா தைரியமும் வல்லமையும் உள்ளவரானார். எலிசா என்ற பெயருக்கு வல்லமையுள்ள மீட்பர் என்று பொருளாகும். எலிசாவின் வேலையும் இழந்ததை திரும்ப கொடுக்கிற வேலைகளில் ஒன்றாகும். இந்த நிழலான காரியம் மகிமையடைந்த சபையின் வல்லமையினால் இழந்ததை திரும்ப கொடுக்கும் வேலையில் உற்சாகத்தோடு ஈடுபடுகிற பிரதிநிதிகள் மனிதரிடையே இருப்பார்கள் என்பதை சந்தேகமின்றி காட்டுகிறது. எலிசா அநேக அற்புதங்களை செய்தார். தண்ணீரை ஆரோக்கியமாக்கினதின் மூலம் அவ்விடத்தில் மரணமும் பலன்தராத நிலமும் இல்லாதபடி செய்தார். ஏழை விதவையின் எண்ணெயை விருத்தி பண்ணி அவளுடைய கடன் தீருமாறு செய்தார். சுனேமியாளின் குமாரனை உயிரோடு எழுப்பினார். தேசத்தின் பஞ்சம் உண்டான போது வேத பண்டிதர்கள், தீர்க்கதரிசிகளின் புத்திரர் சாப்பிட வைக்கப்பட்டிருந்த பானையின் கூழ் யாரும் சாப்பிட முடியாதபடி விஷமாக காணப்பட்டது. எலிசா அந்த விஷத்தை நீக்கி அதை சாப்பிடும்படி செய்தார். கொஞ்சம் பேருக்கு மட்டுமே போதுமானதாய் இருந்த அப்பத்தை அநேகர் சாப்பிடும்படி செய்தார். நாகமானின் குஷ்டரோகத்தை சொஸ்தமாக்கினார். எலிசா தேவனுடைய ஊழியக்காரனாயிருந்து எகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இந்த எகூதான் எலியா கூறிய கர்த்தரின் வார்த்தையின்படி ஆபின் குடும்பத்தாரையும் ஏசபேலையும் அவளுடைய தீர்க்கதரிசிகளையும் வெட்டி போட்டான். 2 Kings 2:19-22, 4 Kings 1-7, 18-44 மற்றும் 2 Kings 5:1-14, 9 Kings 1-37, 10 Kings 28. சத்தியமாகிய தண்ணீர் தப்பர்களினால் மென்மேலும் கெடாதபடிக்கு தேவ வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளுதல் என்ற நீரூற்றினால் சுத்தமாக்கப்படும். ஏழைகள் ஆவியினால் பலப்பட சந்தோஷம் எனும் எண்ணெய் பெறுவதற்கு உதவி பண்ணிடுவார்கள். மரித்தோர்கள் மீட்கப்படுவார்கள். பஞ்சம் ஏற்படும் போது தகுந்த உணவு சத்தியம் அதிக அளவு கொடுக்கப்படும். ஆகாப், ஏசபேல் என்னும் அதிகாரங்களும் முறைமைகளும் இன்னும் இவர்களோடு தேவனுக்கு விரோதமாக சேருகிற அனைத்தும் முடிவாக முற்றிலும் அழிக்கப்படும். இவைகள் எல்லாம் நடக்கும்போது நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த திரும்ப கொடுத்தலின் வேலைகளுக்கு எலிசாவின் வேலைகள் ஒத்திருக்கின்றன என்பதை கண்டுகொள்வதில் கஷ்டம் ஒன்றும் இல்லை. இத்துடன் எலியா முந்தி வரவேண்டியது எனும் 8வது அத்தியாயம் முடிவுற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் 9வது அத்தியாயமாகிய பாவமனுஷன் அந்திகிறிஸ்து எனும் பாடத்தினை 893 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.